உலக தமிழிசை கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஜேபி மியூசிக் குரூப், நாடுங்கள் ஜேபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நான் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன், சினிமா பாடல்களை ஸ்வரமா நமக்கு வந்து தந்துட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. தயவு செய்து போய் பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப 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 நல்ல சேனல். ஏன் நான் வந்து அந்த சேனலுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா, ஒரு பாடலுக்கு ஸ்வரம் எழுதி தர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். நமக்காக ஒருத்தங்க உட்கார்ந்து அந்த பாட்டுக்கு கண்டிப்பாக ஸ்வரம் வந்து எழுதி தருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஏன்னா அந்த பாட்டில் நம்ம ஸ்வரம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமே. பாட்டு பாடுறது கூட நம்ம எப்படியாவது பாடிடலாம். அந்த பாட்டுக்கு ஸ்வரம் எடுத்து அதை வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஹோ பட்டர்ஃப்ளை சாங் தேடிட்டு இருக்கும் பொழுது தான் ஸ்வரமாக மேம் பாடி வச்சுருந்தாங்க, பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அதை ப்ராக்டிஸும் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்ம மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டலாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவும், வோக்கலிஸ்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து பாருங்கள், அவங்க சேனலை பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அவங்களோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தயவு செய்து போய் பாருங்கள். அவங்க வந்து ஒரு 149 பாடல் ஸ்வரமாக வச்சுருக்காங்க. எனக்கு என்னோடய ஆசை என்னென்னா, ஒரு 1000 வரணும், 10,000 வரணும், அவங்க எல்லா சாங் பாடி வைக்கணும். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறது எனக்கு பெரிய உதவியாக இருக்குது. ரொம்ப நன்றி மேம், நான் வாசிக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி.
கண்டிப்பாக வாசிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் என்னன்னா இப்போ நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நான் ஒரு இடத்துல நின்று தான் வாசிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் வாசிக்க வாசிக்க என்னையே அறியாமல் ஏதாவது ஒரு மூமெண்ட் போட்டுருவேன். நான் என் வீடியோ எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும், ஐயோ இந்த மூமெண்ட் போட்டிருக்கலாமோ, இது நல்லா இருக்குது, இது வந்து தவிர்த்திருக்கலாமோன்னு தோணும். பட் ஆனால் அந்த வாசிக்கும் பொழுது அது என்ன பண்ணுறோனே நமக்கு தெரியாது, எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. ஏதாவது ஒரு மூமெண்ட் போட்டே தான் இருப்பேன். அதனால் கோச்சிக்காதீங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க தான் நம்புகிறேன். அது ஏன்னா அந்த பாட்டுக்குள்ளே போயிட்டோம்னா அங்கே வந்து இடியே அடித்து மழையே பேஞ்சாலும் அந்த என்ன நடந்தாலும் தெரியாது. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டோம். நல்லா வாசிக்க ட்ரை பண்ணுறேன், நீங்களும் கண்டிப்பாக தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம மியூசிக் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. என்னென்னா இப்போ இந்த வாரம் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இந்த பாட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு நம்ம மியூசிக் சென்டர்லேயே ஒரு நாள் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். இந்த வாரம் இந்த பாட்டு ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் நீங்கள் வரலாம், ஒன் டே நீங்கள் நேரில் வரலாம். அது என்னோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள், நம்ம உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் தரேன். இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஹாப்பியாக இருங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். அது கொரோனாவில் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க, தயவு செய்து முகக்கவசம் போடுங்க, சானிடைசர் ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வீட்டில் இருக்கும்போதே மாஸ்க் போட சொல்கிறாங்க, தயவு செய்து மாஸ்க் போடுங்க. இங்கே நான் தனியாக இருக்குங்காட்டி நான் போடல, மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், பாதுகாப்பாக இருங்க, இடைவெளியோடு இருங்க. தயவு செய்து எத்தனை பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம தைரியம்தான். ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், வாழ்க வளமுடன், வணக்கம், நன்றி.